ஒருவன் எதனை அதிகமா நேசிக்கிறானோ அதுதான் அவனோட ஆன்மீகம். Your train vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's number one travel brand. இண்டஸ்ட்ரியில இன்னொரு டும் 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 டும்னா ஒரு கல்யாணங்க. அப்படியே நானே ஏதோ அழகம் பெருமாள் டும் 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 ரெண்டாவது பார்ட்டி எடுக்க போறாரு. நடிகை ரம்யா பாண்டியன் இருக்காங்கல்ல, ரம்யா பாண்டியன். ஆமா ஆமா, அந்த ஆண் தேவதை படத்துல நடிச்சாங்க, பிக் பாஸ்ல வந்தாங்க, எல்லாத்தையும் தாண்டி இடுப்புல ஒரு செயின் போட்டு ஒரு போட்டோ ஒன்னு போட்டாங்க. உலகம் முழுக்க பெரிய ட்ரெண்டிங் அது. ஒரு நடிகைக்கான அறிமுகத்தை ஏங்க, அதை சொன்னாதாங்க பல பேருக்கு தெரியும். அவங்க அந்த போட்டோ ஷூட்ல தான் பெரிய அளவுல பாப்புலர் பாப்புலர் ஆனது. அவங்களுக்கு கல்யாணம், விரைவில் கல்யாணம், காதல் திருமணம். இது யாரு மாப்பிள்ள? மாப்பிள்ள வந்து பஞ்சாப் போய் சேர்ந்தவர். ஒரு பேர் வந்து லோவல் தவான். வாழும் கலை ரவிசங்கர் இருக்காருல, அவர் வந்து யோகா வகுப்பு எல்லாம் நடத்துறாரு. அங்க வந்து யோகா மாஸ்டரா இருக்காரு அந்த லோவல், பெங்களூர்ல. இவங்க வந்து யோகா கத்துக்கிறதுக்கு அங்க போக அவரு காதல கத்து கொடுத்துட்டாரு. ரெண்டு பேருக்கும் காதலாகி இப்ப திருமணத்துல முடிய போகுது. நவம்பர்ல திருமணம், 8ஆம் தேதின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சமீபத்தில் இந்த கோட் படத்தினுடைய விநியோகஸ்தர் ராகுல் விஜயை போய் சந்திக்க போனாரு. வெங்கட்ராமன் கூட இல்லைன்னு சொன்னோம், இல்லைங்கிறது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சுல. அப்போ இதனுடைய பின்னணி என்ன? வேணும்னே வெங்கட் பிரபு தவிர்த்துட்டாங்களா, ப்ரொடியூசர் தவிர்த்தாரா, இல்ல இந்த விநியோகஸ்தருக்கும் அவருக்கும் ஏதாவது பஞ்சாயத்தா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் எதுவும் இல்லையா? ஆக்சுவலி விஜய் வந்து ராகுல் தான் அப்ரோச் பண்ணிருக்காரு, ஏன்னா அவர் தானே விநியோகஸ்தர். ஸோ இந்த அளவுக்கு கலெக்ட் ஆயிருக்குன்னு அந்த மகிழ்ச்சியை அவரோட ஷேர் பண்ணுன்னு கேட்க ப்ரொடியூசர்லாம் வராங்கல்ல அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. ப்ரொடியூசர் வராங்க சார் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஆனால் இப்போ வெங்கட் பிரபு நம்ம வந்து அழைக்க கூடாது அல்லது அழைக்கணும் அப்படிங்கிறதுனா அவர் மண்டையிலே இல்லை. விஜயுடைய அப்பாயின்மெண்ட் கிடைச்சது பெரிய விஷயம்னு கேட்க வாங்கிட்டு கிளம்பி போயிட்டாரு. இதில் என்ன அப்படிங்க போக முடியும்? ஆக்சுவலி இதுக்கு பின்னால் ஒரு சின்னதான ஒரு அரசியல் இருக்கு. ஒருவேளை வெங்கட் பிரபு போனார்னா அந்த ஏரியாவை அவர் டேக் ஓவர் பண்ணிடுவார்ல. வெங்கட் பிரபுடைய காமெடி ஆட்டம் பாட்டம் விளையாட்டுன்னா அது வேற மாதிரி போயிடும். அங்க ரெண்டு பேர் வாயையும் பொத்திட்டு அவரே பேசிட்டு பேசிட்டு இருப்பாரா? இப்ப இந்த கேக் வாங்கிட்டு போன ராகுல் வந்து ஒரு ஓரமா நிக்கிற மாதிரி ஆயிடும். பட் நம்ம விஜய் பாக்குற அந்த சந்தர்ப்பத்தை நமக்கான மைலேஜா அதை மாத்தணும் அப்படின்னு அவர் நினைக்கிறது இயல்பு தானே. சோ அதனால அவர் விட்டுட்டு போயிருப்பார் போல இருக்கு. இதுக்கிடையில என்னன்னா அந்த கோட் படத்தினுடைய தமிழ்நாடு அந்த இறுதி வசூல் அப்படின்னு வேணா சொல்லலாம், 217 கோடி ரூபா தமிழ்நாட்டுல அந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா லியோ படம் தமிழ்நாட்டுல கலெக்ட் பண்ணது அந்த ஃபைனல் கிராஸ் கலெக்ஷன் 232. நீங்க அதோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 15 கோடி ரூபா தமிழ்நாட்டுல கம்மி தான். அப்புறம் டைரக்டர் கோகுல் விஷ்ணு விசால் வச்சு ஒரு படம் பண்ற மாதிரி இருந்தது. அது வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால அந்த படமே டிராப் ஆகி போச்சு. விஷ்ணு விசால் வந்து வேற ஒரு டைரக்டர் பார்த்துட்டு இருக்காருன்னு ஒரு தகவல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல. இப்போ அந்த டைரக்டர் யாருன்னு விசாரிச்சா அது வந்து அருண்ராஜா காமராஜா. அப்படியா? கோகுலுக்கு பதிலாக அவர் வராரு. ஆமாம், சரி. அவரை வச்சு தான் வந்து விஷ்ணு விசால் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறாரு. ஓகே. வளசர பாக்கத்தில் ஆஃபீஸ்லாம் போட்டு கொடுத்தாலும் ஸ்டோரி டிஸ்கஷன் அப்புறம் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் எல்லாமே விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குதான். ஆமாம், அடுத்த வருஷம் 2025 பொங்கலுக்கு அப்புறமா ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வேலைகளை முடிக்கி விட்டுருக்காங்க. பட் இதுக்கிடையில இவர் லேபிள்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணார் தெரியுமா? ஆமாம் 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 ஆமாம். பயங்கர சமய ரீச்சா இருந்தது அப்படின்லாம் சொன்னாங்க. பட் அதே நேரம் அதுக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. அதனால லேபிள் 2 பண்ண போறாங்க, அதுக்கான ஏற்பாட்டுல இருக்காருலாம் தகவல் வந்தது. இல்ல அதுவும் கூட இருக்கலாம். அப்படியா? சரி சரி சரி. இல்ல வெப் சீரிஸை விட படமா பண்றது தான் உங்களுக்கு பெருமை. ஏத்துக்கு வர்றது. ஆமா, இன்னொன்னு வெப் சீரிஸ்ங்கிறது கை செலவுக்கு தான சொல்றாங்க. கரெக்ட்.
அப்புறம் ஜெயம் ரவி அந்த கட்டுகளெல்லாம் உடைச்சிட்டு அப்படி வெளியில் வந்து அப்படி சிறகடிச்சு பறந்துட்டு இருக்காரு. லிஸ்டா போடுறாங்க, ஒரு ஏழு எட்டு படம் பண்ணுவார் போல இருக்கு. ஆமா, இப்ப ஏதோ ஒரு கம்பெனிக்கு ஒரு ரெண்டு படமா மூணு படமா முழு நேரமும் உட்காந்து கதை கேட்கறது தான் அவருடைய வேலையா இருக்கு போட்டிருக்கு. டக்கு டக்குன்னு கமிட் ஆகிட்டே இருக்காரு. சொல்ல போனா 26 வரைக்கும் கூட டேட்டு கொடுத்து வச்சிருப்பாரு போட்டுருக்கு சூழல். ஸோ இந்த நேரத்தில் வந்து அவருக்கு ஒரு நீண்ட கால ஆசை வெற்றிமாறனோட ஒரு படம் பண்ணணும். அது எப்படின்னா பேராண்மையிலேருந்து அந்த ஆசை இருக்குதான். அவரே வெற்றிமாறன் சார் என்ன வச்சு ஒரு படம் பண்ணுங்கலாம் கேட்டிருக்காரு. இப்போ ஏதோ அது கைகூடி வருங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏதோ வெற்றிமாறன் அவர்கிட்ட ஒரு கதை சொன்னதாகவும் இவர் வந்து அதை பண்ணலான்னு கேட்டதாக ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவர் வாடி வாசல் பண்றதுக்கே 2 வருஷம் ஆகி போடுவாங்க. கிடைச்சது. ஆர்ஜே பாலாஜி வந்து மாசாணி அம்மன் ஒரு படம் பண்றதா ஒரு செய்தி வந்ததுல மூக்குத்தி அம்மன் 2க்கு ஆப்போசிட்டா. ஆமா, ஆக்சுவலி பாருங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெண் தெய்வம் குறித்த கதை தான் மாசாணி அம்மன். டைட்டில் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு கட்டத்தில் இவர் என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா, இப்போ மாசாணி அம்மன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் ரோல் பண்ற அளவுக்கு இங்க வந்து ஒரு பவர்ஃபுல் ஹீரோயின் இல்ல. இப்ப நயன்தாரா தான், இப்ப நயன்தாரா அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்ப வேற யார வச்சு பண்றதுங்கிற டவுட்ல என்ன பண்ணிருக்காரு டக்குன்னு, அந்த மாசாணி அம்மன் பெண் தெய்வத்தை ஆண் தெய்வமா அப்படி மாத்தி நம்மளே ஹீரோவா நடிச்சிடலாங்கிற அளவுக்கு அந்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் பட்டி பார்த்துக்கிட்டே வந்திருக்காரு. அப்பதான் திடீர்னு விஜயை சந்திச்சு இந்த கதையை சொல்லியிருக்காரு அவர்கிட்ட. நம்ம நடிக்கிறதை விட விஜய் நடிச்சா சூப்பரா இருக்கும். பட் விஜயை கேட்டுட்டு ஏதோ ஒரு காரணத்தினால ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. சரி, இப்போ என்னன்னா சூர்யா வச்சு பண்றாரு தெரியுமா 45, அது வந்து இந்த மாசாணி அம்மனுடைய அந்த மேல் வெர்ஷன் தானா. அவர் நடிக்க விருந்து விஜயிடம் சொன்ன அந்த கதையத்தான் இப்ப சூர்யா கிட்ட சொல்லி நிக்குதுல பாத்தீங்கன்னா அந்த கதை தானா. இதுல இன்னொரு ஒரு கோயின்சிடென்ட் பாருங்க, சூர்யா 45 படம் வந்து விஜய் கிட்ட போய் திரும்பி வந்த கதை. சூர்யா 44 இருக்குல்ல கார்த்திக் சுப்பராஜ் பண்ணி முடிச்சிட்டாரு இப்போ, அந்த படமும் கார்த்திக் சுப்பராஜ் ஏதோ ஒரு கட்டத்துல விஜய் கிட்ட சொல்லி அவர் வந்து கதை நல்லா இருக்கு பட் எனக்கு சூட் ஆகாதுன்னு சொன்ன கதை தான் இப்ப சூர்யா பண்றாரா. எப்படி போகுது பாருங்க. அதான் நீங்க சூர்யா 44 படத்தை பண்ணி முடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னீங்களா, நான் கூட ஊன் தலைய ஆட்டினேன். ஆமா, கட்டத்தட்ட முடிச்சாச்சலப்பா. சூர்யா ஆட்டிருக்க கூடாது தலைய. அப்படியா? மூணு நாள் ஷூட் நடந்திருக்குது. அப்படியா? ஆமா, என்னன்னா சூர்யா 44 ஏற்கனவே ஒரு தகவல் சொல்லியிருந்தோம், சூர்யா இல்லாத போர்ஷன் வந்து கார்த்தி சுப்பராஜ் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னல. ஆக்சுவலாக என்னன்னா கார்த்தி சுப்பராஜ் வந்து எடுத்த வரைக்கும் போட்டு பார்த்துருக்காரு. சரி, அதில் சூர்யா வச்சே ஒரு 3 நாள் எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு முடிவு பண்ணி 54 வந்து கேபிள் ஃபேக்ட்ரின்னு ஒன்று இருக்கான். சரி, கேபிள் ஃபேக்ட்ரி. ஓகே, அங்கே வந்து ஒரு 3 நாள் ஷூட்டிங்கை எடுத்து முடிச்சிருக்கிறாரு. அது போக இப்போ காசியில் 1 நாள் எடுக்கணுமா? அதுக்கும் சூர்யா போகிறாரா? ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் அது. ஒரே 1 நாள் எடுத்தே ஆகணுமா? அது என்னைக்கு போக போகிறான்னு தெரியல. சரி, ரைட்டு. அப்புறம் அந்த எல்லைக்கேல ஒரு பாட்டு ஒண்ணு கேட்டீங்களா? சம பாட்டுங்க. அனிருத்துடைய பிறந்த நாளை முன்னிட்டு எங்க திரும்பினாலும் அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. பயங்கரமா வைரல் ஆயிடுச்சாம் அது. ஆமா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த நானும் ரவுடிதான்ல ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு, உன் விரலை பிடிச்சிக்கணும் அப்படி அப்படிங்கிற சென்ஸில் அந்த லிரிக்கில் அவர் கிட்டத்தட்ட அந்த மாதிரி நயன்தாராவை நினச்சா எழுதியிருப்பார் போல இருக்கு விக்னேஷ். ஆமாம், ஒரு குழந்தை பற்றிலாம் எழுதியிருக்காங்களே. எழுதியோட குழந்தை பிறக்கணும் ஆச்சா பச்சனே என்னமோ எழுதி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவ்வளவு சீக்கிரம் வந்து அந்த பாட்டு வந்துச்சுல்ல, ஆனால் படம் வந்து இப்போ ரிலீஸ் கிடையாது. 2025 சம்மர் தான். அதே நேரம் ஏன் இவ்வளவு ஏழியரா அப்படி ஒரு பாட்டு விட்டாங்கன்னா, அது அனிருத்தை ஹானர் பண்றதுக்காக, அவருடைய பர்த்டேக்காக தான் அந்த பாட்டை விட்டுருக்காங்க. இது கிடையாது பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து நிறைய சிஜி ஒர்க்லாம் இருக்கு போல இருக்கு, அதனால தான் அவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க. பட் இதுக்கு இடையில வந்து முந்திக்கிட்டு வரப்போறது வந்து டிராகன் படம் தான். நம்ம ஏற்கனவே கூட சொன்ன பிப்ரவரி 14 மாதிரி அவங்க பிளான் பண்றாங்க. ஆமா, அது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த படத்தினுடைய ஃபைனல் ஷெட்யூல் ஹைதராபாத்தில் ஸ்டார்ட் ஆகுதான். ஸோ அதோட முடிச்சுட்டு டக்குன்னு போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு வர்றாங்க. ஸோ இதுதான் நிலவரம். பொறுத்திருந்து அடிக்கிறது வேட்டை, போற வர்றவன் அடிக்கிறது சேட்டை.